சகலத்தையும் மதினதின் காலத்துல மிகவும் நேர்த்தியாய் செய்கிற பரலோகத்தின் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வசனம் சொல்லுவதை கவனித்து பார்க்கிறோம். எபேசியர் 2:5 கவனிக்கலாம். எபேசியர் 2:5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தாராம், இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து நம்முடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சிட்டாரு. அதனாலதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய உயிர் நாடி. என் வாழ்க்கையில இயேசு இல்லாமல் போனால் நான் இல்ல, இயேசு இல்லாமல் போனால் நான் மரித்து போன ஆத்மாவாக இருப்பேன், ஒன்றுமில்லாத ஆத்மாவாக இருப்பேன். என்னுடைய உயிர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறபடினாலே உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுவதை கவனிக்கிறோம். ரோமர் 6:4 கவனிக்கும் பொழுது, ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்க என்ன கவனிக்கிற பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இந்த ஜீவன் எங்க இருக்குங்களாம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இனி வாழ்வது நான் அல்ல, மரித்து போன நான், அடக்கம் செய்யப்பட்டேன் தண்ணீருக்குள்ளாக, வாழ்வது நான் அல்ல என்று பவுல் சொல்வதை போல புதிதான வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அதனால இயேசு சொன்னார், என்னை பின்தொடருங்கள், நானே வழியாக இருக்கிறேன், நானே உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஜீவனாகவும் இருக்கிறேன். இயேசுவானவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. எப்போது நாம் ஞானஸ்தானத்துல உயிரோடு எழுந்தோமோ அப்பவே நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம் இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டி, ஏனென்றால் என்னுடைய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சரீரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், உங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஜீவனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அது பத்திரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய உபதேசத்தின்படியாக வாழும்போது, அவருடைய கட்டளையின்படியாக வாழும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறது. அப்போ பவுல் பாருங்க, தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அவர் இப்படி சொல்றார். 2:4:10-11 கவனிக்கலாம். கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கிணமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்க நாங்கள் எப்போதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படின்றார். நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நம்முடைய ஜீவன் எங்க இருக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. இயேசுனுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில நாம் விளங்க செய்ய வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் இயேசுனுடைய ஜீவனை நாம் வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ வேண்டும். அதாவது பாருங்க, நம்முடைய அடையாளமே கிறிஸ்து தானே இல்லைங்களா. நம்முடைய அடையாளம், நீங்க யாரு சொன்னா நான் கிறிஸ்தவன், நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் பாத்தீங்களா. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர், நம்முடைய லைஃப் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது. அதனால மாம்சத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஜீவனை குறித்து கவலைப்பட வேண்டாம், இதையெல்லாம் இயேசுவானவர் கவனித்துக் கொள்ளுகிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போலத்தான் இயேசுவானவர் நமக்கு உயிராக இருக்கிறார். இயேசுவானவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார்.
கிறிஸ்து என்னோடு கூட இருந்து என்னை பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற வழியிலே என்னை நடத்துகிறார் என்கிற நினைவோடு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.